Bye. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஸ்னேகா. எல்லோரும் எப்படி இருக்கீங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ தான். வீட்டில் நீ எல்லாம் என்ன பண்ணுற, வேலை என்ன இருக்க போகுதுன்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த வீடியோ ஸ்பெஷலாக நான் டெடிகேட் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி வந்து லீவு தான். ஸோ நான் மார்னிங் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். லேட்டு மீன்ஸ் 7:00 எழுந்திரிச்சேன். எந்திரிச்சதும் ப்ரஷ் பண்ணிவிட்டு காஃபி எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டேன். நீங்களும் ஒரு காஃபி லவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. அம்மாவுக்கு எப்போதுமே நான் ஹெல்ப் பண்ணுவேன். சரி, இன்றைக்கி நம்ம வீட்டில் தானே இருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட் நம்மளே செய்யலாம் அப்படின்னு தான் நான் செய்ய போகிறேன். தோசைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன். முதல் நாள் இருந்து ஆப்பமாவும் தோசை மாவும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் வேர்க்கடலை பருப்பு சட்னியும் தான் செய்ய போகிறேன். என்கிட்ட ஒருத்தங்க கேட்டிருந்தீங்க இந்த சட்னியோட ரெசிபி போடுங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. தோசை கல்லும் ரெடி ஆயிடுச்சு. நான் தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்டவ்வில் தோசையும் இன்னொரு ஸ்டவ்வில் சட்னியும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வத்தல் 5-6 கிட்ட எடுத்துட்டு லைட்டாக எண்ணெய் விட்டு வத்தல் போட்டு கடலைப்பருப்பு போட்டு வறுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் அதை ஜாரில் மாற்றிடுங்க. அப்புறம் உப்பு, புளி, பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு சூஸ் பண்ணிக்கோங்க மக்களே. சட்னி அரைச்சிட்டோம், அவ்வளோதான் கேட்டால் அதுதான் இல்லை. சட்னி ஃபுல்ஃபில் ஆகிறதே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தாளித்து போட்டு மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது மக்களே. தோசை ஊற்றிட்டு இருக்கும்போதே சாக்கோ கிச்சனுக்கு வந்துட்டான். இவனடா பண்ணுறா கிச்சனில் அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்தான். எனக்கு சாக்கோவை பார்க்குறப்பெல்லாம் ஒன்று தோணும், சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கீங்களா, எப்படி இருக்குன்னு கேட்டால் நாய் பொலப்படா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நாயெல்லாம் ராஜ வாழ்க்கை வாழுது. எப்படின்னு தானே கேட்குறீங்க. எங்கள் அப்பா என்னையே கூட அப்படி வளர்த்துருக்க மாட்டாங்க. ஒன்லி ஃபில்டர் வாட்டர், பெடிகிரி, டெய்லி சிக்கன் சூப் நாய்க்கு. நாயாகவே பிறந்திருக்கலாமோ அப்படின்னு சில நேரம் எனக்கே தோணும். ஏன்னா ஸ்கூல் போக தேவையில்லை, டிகிரி தேவையில்லை, பல்லு தேய்க்க வேண்டாம், ஒன்றுமே பண்ண தேவையில்லை. முக்கியமாக வேலைக்கு போகணும்னு அவசியமே இல்லைங்க. சம்பாதிக்கணுங்கிறது ஒன்று தாட்டே இருக்க தேவையில்லை. அதையும் தாண்டி இப்போ எனக்கு டிப்ரெஷன் ஆகுதுன்னு வச்சுக்கிறாங்களேன், நடு ராத்திரி ஆனாலும் எவனுக்கும் பயப்படாமல் கத்தலாம். முக்கியமாக எவனும் கேள்வி கேட்க மாட்டான், அட்வைஸின் பேரில் கழுத்தாக இருக்க மாட்டான். இந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கா மக்களே, மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து தோசைனாலே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை விட நெய் ஊற்றி நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றது அப்படி இருக்கும். நீங்களும் என்னை மாதிரி தோசை பைத்தியம் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எப்படி பண்ணோன்னா, நைட்டு வச்ச மஷ்ரூம் கிரேவி மீதி இருந்துச்சு. அப்போ மஷ்ரூம் மசால் தோசை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அதை தான் மக்களே பண்ணி நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இப்போ டாக் கூட விளையாண்டுட்ருக்கேன். அவனும் என் கூட ரொம்ப சேஃபாகவே விளையாண்டுட்ருக்கான். இட்ஸ் அ காஃபி டைம். டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:30 ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் 10:30 ஆனாலே காஃபி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுன்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் பசிக்கும் இல்லையா, அது வந்து நாங்கள் இப்படி தான் பேலன்ஸ் பண்ணிக்குவோம். ஏன்னா மார்னிங் வந்து ஒரு 8:00 அந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்ருவோம். நான், அம்மா, அப்பா காஃபி குடிப்போம். ஸோ காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்புறம் டியூஷனுக்கு பசங்க வந்துட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலி வீட்டுக்கு போயும் டியூஷன் எடுக்கிறேன், வீட்டுக்கு வர்ற பசங்களுக்கும் டியூஷன் எடுக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூம்லேயும் நான் டியூஷன் எடுக்கிறேன். உங்களுக்கும் ஜூமில் வந்து யாருக்காவது டியூஷன் எடுக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க. என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டா ஐடியோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் டியூஷன் ரிகார்டட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு மெசேஜ் அப்படி போட்டுருங்க. ஸோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன் மக்களே. ஸோ வந்து டியூஷனுக்கு பசங்கள்லாம் படிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்கள படிக்க வச்சுட்டு இங்கே கிச்சன் பக்கம் நான் வந்தேன். அம்மா அப்படி என்ன தான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, வெயில் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸ்னேகா, ஸோ நம்ம தயிர் சாதமே சாப்பிட்டுக்கலாம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து எங்கள் அம்மா பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்கும். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை நம்ம நல்லா கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சில்லி பவுடர், பெப்பரு, அப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு 2-3 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. கடலை மாவு கடைசியாக, அப்புறம் உப்பு.
அப்புறம் லெமன் ட்ராப் வேணும் அப்படின்னா நம்ம வந்து லெமன் ட்ராப் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். நீங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மசாலா ஐட்டம் சேர்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மேரினேட் ஆயிடுச்சு, உங்களுக்கு உடனே வேணும்னாலும் நீங்கள் பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் இல்லை ஒன் ஹவர் வந்து வச்சு நீங்கள் எடுத்து அப்புறம் பொறிச்சிக்கலாம். இப்போ வந்து காலிஃப்ளவர் நாங்கள் பொறிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஏன்னா லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் பாருங்கள், இது வந்து பார்க்கும்போதே அப்படி இருக்குது. வெயிலில் வந்து தயிர் சாதம் சாப்பிட்றது அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ இளநீ குடிங்க, உங்களை நீங்களே ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க மக்களே. ஸோ தயிர் சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை, அப்புறம் அம்மா பண்ண சுவையான மல்லித்துவையல் தான். One eternity later. ஒரு மணி நேரம் அசந்து தூங்கி விட்டாயாமே. கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள், ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்து இருப்பேன். லஞ்ச் சாப்பிட்டுட்டா அப்படியே சாப்பிட்டதுக்கும் அதுக்கும் செம்ம தூக்கம் வந்துச்சு. சரின்ட்டு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன் மக்களே. ஜாக்கோ தான் வந்து எழுப்புனா. டீ குடிச்சிட்டு டியூஷனுக்கும் போயிட்டு வந்துட்டேன். பேக்கரிக்கு போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தேன் மக்களே. ரொம்ப நாள், அதாவது என்றைக்காவது தான் எனக்கு தோணும் வெளியே போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரணும்னு. அப்படி தோணுனால தான் நான் போயிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா அம்மா இடியாப்பம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. கலர் ஏன் இப்படி இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இது வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ண மாவில் பண்ணது, அதனால தான் அப்படி இருக்குது. அப்பா வெளியே போன அதனால சாக்கோ அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டான். அட் தி சேம் டைம் டிவியில் என்னோட வீடியோவை நானே பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். என்னோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்க மக்களே. இந்த சரட்டை யாருக்கு போகுதுன்னு பாக்குறீங்க மக்களே. வீட்டு சாம்பியன் சரட்டடி கவிதா போய் உட்காந்து சார் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு பிடிச்ச சீவல் இது என்னது? இது மம்மிக்கு பிடிச்சது. அப்பா வெளியே போயிட்டு வரும்போதும் அப்பாவும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச தள்ளுவண்டி கடை அல்வா தான். அப்புறம் அம்மா நைட்டு டின்னர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாமே சாப்பிட்டுட்டு நான் நைட்டு தூங்க போயிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பை பை மக்களே, சி யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ.